பயப்படாத. 9 மணி தான சொல்லிருக்காங்க. நான் 6 மணிக்குலாம் அங்க வந்துடுறேன். காலையில வரதா சொன்னீங்க. நீங்க நான் மட்டும் தனியா இருக்க. அம்மா வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. என்ன மரியா, ட்ரெயின் லேட் ஆனது ஏன் குத்தமா? இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு லீவ் எடுத்து வந்துட்டு இருக்க. நாங்க இல்லனா எதுவுமே நடக்காது. எனக்கு தெரியுங்க, ஆனா இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி தனியா இருக்கும் போது. பயப்படாத, நீ தைரியமா இரு, நான் சீக்கிரம் வந்துருவேன். சரி, சீக்கிரமா வர பாருங்க. எனக்கு என்ன தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன டாக்டர் வேற வரல. நீங்க வீட்டுக்கு போய் தான் வருவீங்களா? ஆமா. சரி பார்க்கலாம். சரிங்க. இதை பிடி. ஆ சார், நான் இங்கே இறங்க போகிறேன். என்னோட ஸ்டாப்பிங் வரப்போகுது. சரி, உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். திரும்பவும் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். 2 நாள் கழிச்சு தானே கிளம்ப போகிறீங்க? ஆ, அப்படி தான் நினைக்கிறேன். லீவ் கன்ஃபார்ம் ஆகலை, ஆகும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படிங்களா? மறுபடியும் பார்க்கலாம் சார். ஆ, சரி, பாய். ஆமாம், நீங்கள் என் நம்பர் வச்சுருக்கீங்களே? ஆ, ஆமாம், நீங்கள் இங்கே இறங்குறீங்க? இல்லை இல்லை, ஒரு ஹெல்ப். இந்த பேக் எடுத்து கொடுக்க வாசல் வரைக்கும். ஓ, கேரியன் கேரியன், எனக்கு ஒரு பேக் இறக்கி வைக்கணும், அப்போ கூப்பிடுறேன். டாக்டர், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். மரியாக்கு வேணும்னா 100% ஷூரிட்டி தரேன், ஆனா குழந்தைக்கு என்னால ஷூரிட்டி தர முடியாது. டாக்டர், உங்களுக்கே தெரியும்ல, எங்களுடைய முதல் குழந்தை, அதுவும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு. அதனாலதான் டெலிவரிக்கு இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ், ஹெரிடிட்டியா வந்த சில நோய்கள். முயற்சி பண்ணுவோம், அதிர்ஷ்டம் இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒண்ணு ஆகாது. எதுக்கும் சீனியர் டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். இருந்தாலும் மரிய விஷயத்துல நீங்க ஷூரிட்டி தர முடியாதா? அதுதான் முதல்லயே சொன்னேனே, ஷீ வில் பி ஆல் ரைட். பட் குழந்தை விஷயத்துல சி ஒரு 40% தான் ஷூரிட்டி தர முடியும். ஓகே டாக்டர். எனிவே, நீங்க தைரியமா இருங்க சித்தார்த், நல்லதே நடக்கும். ஷூர் டாக்டர். நான் அர்ஜென்ட்டா ஒரு பேஷண்ட பாக்கணும், அப்புறம் பாக்கலாம். ஓகே பிரகாஷ், ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. எஸ் பிரகாஷ், எனி அப்டேட்ஸ்? இருக்கு சார், அந்த ஆளை நாங்கள் லொகேட் பண்ணிட்டோம் சார், ஆனால் அடையாளத்தை தான் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இனி நீங்கள் வராமல் ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆக முடியாது சார். ஓகே, நான் வரேன். எப்படியும் 2 நாள் ஆகிடும். குழந்தை விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனில் இருக்கு, டெலிவரி ஆகாமல் என்னால் இங்கிருந்து வர முடியாது. எனக்கு புரியுது சார். அந்த மிஸ் ஆனால பத்தி ஏதாவது? நதிங் சார். நீங்க அந்த ஆளை எங்க லொகேட் பண்ணிருக்கீங்க சார்? கெஸ் பண்ண மாதிரி தான், மருதமலை கிட்ட. இந்த ஆறு கடந்து போய் அந்த மலையை ஏறி இறங்கினோம்னா ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காடை தாண்டி போனோம்னா ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவன் இங்க எங்கேயோ தான் ஒளிஞ்சு இருக்கணும் சார். நம்ம செல்போன் டவரை நோட் பண்ணதுல கடந்த 96 மணி நேரத்துல ஏறக்குறைய 96,000 கால்ஸ் போயிருக்கு சார். அதுல 3,000 கால் கேரளாவுக்கு, அதுல 669 கால் திருவனந்தபுரத்துக்கு. அந்த 669ல 20 கால் நம்ம சந்தேகப்படுற சீரியல் நடிகையோட பர்சனல் நம்பருக்கு சார். அதுல 2 காலோட டியூரேஷன் ஏறக்குறைய 30 நிமிஷத்துக்கு மேல இருக்கு சார். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல சார், அந்த சீரியல் நடிகை இப்ப டாப்ல இருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண டிபார்ட்மெண்ட்ல ஒத்துக்க மாட்டாங்க சார். ச்சே, இவ்வளவு க்ளோஸா நெருங்கிட்டு அந்த மலைமலை ஏற முடியலையே. ஏற முடியாது ஒண்ணும் இல்ல சார், இது வந்து வனப்பகுதி சார். வனத்துறையோட அனுமதி இல்லாம உள்ள நுழைய முடியாது சார். அனுமதி வாங்கணும்னா நீங்க வரணும் சார். எதுவா இருந்தாலும் நீங்க அலர்ட்டா இருங்க சார். I'll be there in 2 days. ஓகே ஓகே சார். மரியா, Thank you.
டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. வலி இருக்காமா? இல்லம்மா. ஹலோ. ஹலோ, நான் நசீர் பேசுறேன். யாரு சார்? இன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போது உங்க பேக் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணனே அந்த நசீர் சார். ஆ, எஸ் எஸ், சொல்லுங்க சொல்லுங்க நசீர். சார், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி தேவைப்படுது சார். என்ன ஹெல்ப் நான் செய்யணும் சார்? என் கூட ட்ரெயின்ல என் ஃப்ரெண்ட் வந்தான் இல்லையா? எஸ், வினய். ஆமா சார், அவனோட சொந்தக்கார குழந்தை ஒன்னு காணாம போயிடுச்சு. எனக்கு புரியல சார். அவங்க வீட்டுல குழந்தைங்க நிறைய, அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கும் சினிமாவுக்கும் சாயங்காலம் போயிருக்கான். பாத்ரூம்ல வச்சு அந்த குழந்தை திடீர்னு காணும் சார். What do you mean? Kidnap? ஆமா சார். நீங்க லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா? இன்னும் கம்ப்ளைன்ட் கொடுக்கல சார். அந்த சம்பவம் இப்பதான் நடந்தது. அதுவும் இல்லாம என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. எந்த தியேட்டர்ல இருந்தாங்களா? அதை என் கிட்ட சொல்ல சார், நான் அவனை உங்களுக்கு நேரடியா போன் பண்ண சொல்றேன் சார். ஓகே, அதான் நல்லது. நான் கொஞ்சம் வெளியில போகணும். இப்பவா? ரெண்டு நாள் லீவுன்னு சொன்னீங்களே. என்னடா, ரெண்டு நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்த? உங்க டிபார்ட்மெண்ட்ல நீ மட்டும் தானே இருக்க, வேற யாரும் இல்லையா? அம்மா, இது ஆபீஸ் விஷயம் இல்ல, ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுச்சு. எந்த குழந்தை? அது ஒரு குழந்தை, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட குழந்தை. நீங்க போய் தான் ஆகணுமா? மரியா, நான் சொன்னல இது ஆபீஸ் விஷயம் இல்ல, நான் இப்ப போனதா அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போது இல்ல. அப்படி இருக்கும்போது போறது தானே சரி. சித்தார்த், நீ சீக்கிரமா வந்துருவா? இல்ல பாக்கலாமா? சீக்கிரமா போயிட்டு வாங்க, இப்பதான் கூட அம்மா இருக்காங்கல்ல. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஏதாவது தேவைப்பட்டா நீங்க என்ன கூப்பிடுங்கம்மா, நான் உடனே வந்துடுறேன். வரமா. ஹலோ சார், நான் வினய் பேசுறேன். ஆ வினய், சொல்லுங்க. நான் உங்க காலுக்கு தான் வெயிட் பண்றேன். நீங்க எந்த தியேட்டர்ல இருந்தீங்க? இங்க சிட்டி பேக்கரி பக்கத்துல இருக்கிற சென்ட்ரல் தியேட்டர் சார். ஓகே. குழந்தை கிட்னாப் பண்ணும்போது சந்தேகப்படுற மாதிரி யாராவது பாத்தீங்களா? இல்ல சார், அவங்க கூட பாத்ரூம் போயிருக்கும் போது காணாம போயிட்டான் சார். ஓகே. நாங்க பாத்ரூம் போகும்போது எங்க பின்னாடி யாரோ வந்தாங்க சார். ஏதோ ஒரு வண்டி தியேட்டர்ல இருந்து வெளியே போச்சுன்னு சொன்னாங்க சார். யூ மீன் குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம்? ஆமா சார். ஓகே, உங்ககிட்ட குழந்தையோட போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோ என்னோட போன்ல இருக்கு சார், வாட்ஸ்அப் அனுப்புறேன் சார். ஓகே ஓகே, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இன்னும் 10 நிமிஷத்துல சென்ட்ரல் தியேட்டருக்கு வந்துருவேன், நீங்க அங்க வந்துருங்க. வந்துறேன் சார். ஓகே ஓகே, பை. யாரும் வெளியே வர வேண்டாம் சார். அங்கதான் சார். ஓகே வாங்க.
சொல்லுங்க. ரொம்ப குண்டா இருப்பாருன்னு சொன்னாங்க சார். இங்க வந்து பார்த்தப்ப யாருமே இல்லை சார். இது அவனோட கண்ணாடி சார். இது அங்க இருந்தது. சார் சார், அங்கதான் பாத்ரூம் இருக்கு. வேற யாராவது இருந்தாங்களா? வாங்க. அங்க கேட்டீங்களா? நான் கேட்டேன் சார், ஆனா தெரியாதுன்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் பிரான்ச் சிஐல இருந்து சித்தார்த். சாரி சார். அந்த புல்லட் எந்த பக்கமா போச்சு? அந்த பக்கமா சார். இங்க செக்யூரிட்டி கேமரா சிசிடிவி இருக்கா? இருக்கு சார். அதோட ரூம் எங்க இருக்கு? அங்க உள்ள இருக்கு சார். சார், சிசிடிவி ரெண்டு நாளா ஒர்க் ஆகல, நாளைக்கு சரியாயிடும் சார். ஹலோ. ஹலோ, என்னமா? டாக்டர் இப்பதான் வந்துட்டு போனாரு. ஓகே, அப்புறம்? அப்புறம் மரியாவை லேபர் ரூம்க்கு கொண்டு போயிருக்காங்க. ஏ? சிசேரியன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் டாக்டர் முன்னாடி சொல்லமா? சீனியர் டாக்டர் இப்பதான் வந்தாரு, சிசேரியன் பண்ணணும்னு அவர் தான் சொன்னாரு. அப்படி பண்ணாதான் ரிஸ்க் இல்லாம இருக்குமா. சரிமா. டே, நீ போன வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறா. ஓகேம்மா. குண்டா இருந்தானா? பெரியப்பா மாதிரி இருந்தாரு. இவ்வளவு குண்டா இருப்பாரா? தாடி வச்சிருந்தானா? இல்ல. வேற ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? மாமா. என்ன? அந்த ஆளோட காதுல ஒரு கம்மல் இருந்துச்சு. கம்மலா? நீங்க எங்க இருங்க, நான் போயிட்டு வந்துறேன். என் டைமே சரியில்லை, நான் என்ன சொல்றது? எல்லாம் நல்லா நடக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் வந்துட்டு போயிட்டாரா? 64. ஒண்ணு பயப்படாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நேர்ல வந்து பாக்குறேன். ஓகே. அதான் நான் சீக்கிரம் வந்துடும் சொன்னல, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். சார், இந்த பேக் உங்களதா? இல்ல, இந்த பேக். ஓ சாரி சாரி. ஆஹ்,
ஆக்சுவலி ட்ரெயினில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. நான் ஏறும்போது யாருமே இல்லை, அதனால தான் சீட்டு மேலே பேக் வச்சேன். சாரி. இருக்கட்டும் சார், சாரிலாம் எதுக்கு? சென்னைக்கா போகிறீங்க? நான் சென்ட்ரலில் இறங்க போகிறேன், இவன் பாடியில். ஓ ஓகே. நீங்களும் அங்கே தான் போகிறீங்களா? ஆமாம்மா, அங்கே தான் போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ, பெரிய கையாக இருப்பான்னு நினைக்கிறேன். ம், டிக்கெட் கொடுங்க. ஆ, இந்த சீட்ல உள்ளவங்க இல்லையா? அவரு அங்க இருக்காரு சார். ஆ, ம், போலாம். சரி, ஓகே. ஐயோ, இருக்கட்டும் சார், பரவாயில்ல. ஏய், பயப்படாதீங்க, இதில் மயக்க மருந்து எதுவும் இல்லை. இன்னைக்கு என் வைஃபோட டெலிவரி, அதுக்கு தான் கொடுக்குறேன். ஓ, வாங்கிக்கோங்க. நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் தமிழ்நாடு போலீஸ். ஒரு கேஸ் விஷயமா கேரளாவுக்கு வந்தேன். ஓஹோ, நீங்கள் போலீஸா? அப்போ இதை தைரியமாக சாப்பிட்லாம், சாப்பிடு. நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? நாங்க இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறோம் சார். ஓ, அப்ப இது செமஸ்டர் வெகேஷனா? ஆமா சார். கரெக்ட் டைமுக்கு அங்க போனா போதும். ஓகேடா, பார்த்து போ. வரேன். நீ வீட்டுக்கு போனதும் எனக்கு ஃபோன் பண்ணுடா. ம், பைடா. சரிடா, பை. நான் கூப்பிடுறேன். ம், ஓகே. போலாமாண்ணா? ஆ. போலாமா தம்பி? ஹலோ அப்பா. நீ எங்கப்பா வந்துகிட்டு இருக்க? நான் இப்பதான் கார் ஏறினேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். சரிப்பா, வா. அவங்க எப்ப கிளம்புவாங்க? 5 மணிக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் போறாங்க? எல்லாரும் போறாங்க. அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, அப்புறம் குழந்தைங்கலாம். அப்பா அக்கா? அக்காவும் தான், அக்கா தானே கல்யாண பொண்ணு. நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா, 5 மணிக்கெல்லாம் போகணும், இப்பவே நேரம் ஆயிடுச்சு. நான் தான் வரப்போறது இல்லையே. இல்ல, நாங்க இங்க இருந்து போகும்போது வீட்டை யாராவது பாத்துக்கணும்ல, அதுக்காக. போப்பா, போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. ஆமா அக்கா எங்க?
அவ மாடியில இருக்கா, ரெடி ஆகுறேன்னு சொல்லி காலையில போனவ. இத பாருங்க, குழந்தைங்களை இங்க விட்டுட்டு போறது தானே நல்லது. இங்க விட்டுட்டு போனா அப்புறம் யார் பாக்குறது? நம்ம லக்ஷ்மியா கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்கேன். அப்புறம் வினயும் வந்துட்டான்ல. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைகளை வச்சு ஜவுளி கடையில துணி எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது மட்டும் இல்ல, இந்த பசங்களை வச்சுக்கிட்டு ராத்திரியில. அப்ப அவருக்கு சாப்பாடு? அண்ணா, மத்தியானம் சமைச்சதெல்லாம் சமையல் கட்டல இருக்கு. அத நான் சூடு பண்ணி டேபிள்ல வைக்கிறேன். அது ராத்திரிக்கு சரியா இருக்கும் நினைக்கிறேன். லட்சுமி எப்போ வரும் சொல்லி அனுப்பியிருக்கேங்க, வந்துருவா. சரி, அப்ப அப்படியே செய்யலாம். என்ன நாங்க ஒரு 4 மணி நேரத்துல நாகர்கோயில் வந்துருவோம். ஆமா, 9 மணிக்கெல்லாம் நாங்க நாகர்கோயில்ல இருப்போம். நீங்க ஹோட்டலுக்கு முன்னாடி நில்லுங்க. காலையில 8 மணிக்கெல்லாம் நம்ம டெக்ஸ்டைல் போகணும். 12 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்பணும். ஓகே. சரி, அப்போ போலாம்ல? கிளம்பலாம். விஜய், எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? போய் பாக்குறேன். இப்பவே நேரம் அதிகமாயிடுச்சு. சீக்கிரம் வாங்கப்பா. சீக்கிரம் வாங்கம்மா. நேரம் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க டென்ஷன், எனக்கு அங்க போனதும் மருந்து வேற சாப்பிடணும். இங்க பாரு, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, மாமாவையும் பாட்டியும் கஷ்டப்படுத்த கூடாது. குறும்பு பண்ணாம இருந்தா நான் திரும்ப வரும்போது நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வரேன். வரேன். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். சரி. எல்லாம் ஏறிட்டாங்களா? ஏறிட்டாங்க. பாத்து மெதுவா உட்காருங்க ஐயா. இங்க பாரு, நீ இருக்கான்னா குழந்தைங்களை இங்க விட்டு போறோம். குழந்தைங்களை தனியா விட்டுட்டு நீ எங்க சுத்த போயிடாத. குழந்தைங்க மேல கவனமா இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. லட்சுமி அக்கா, நீயும் கொஞ்சம் பாத்துக்க. நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பசங்களை பத்திரமா பாத்துக்கணும். சரிங்கம்மா. லட்சுமி அக்கா, ராத்திரிக்கு சாப்பாடு எல்லாம் சமையல் அறையில இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்தடா, உனக்கு என்ன கலர்ல சட்டை வேணும்? பணம் கொடுத்தா போதும், நான் சென்னையில வாங்கிப்பேன். ஓகே, போலாமா? போலாம் போலாம். பை. செம்மையா பசிக்குது. நான் சமயக்கட்டில் இருப்பேன், பசிச்சா சாப்பிட்டுக்கப்பா. ஓகே. வாங்கடா. உள்ள வாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிடறதுக்கு இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு யாரா சமைச்சாங்க? அத்தன் நினைக்கிறேன். இதுவாட விருந்து சாப்பாடு, ஒரு டேஸ்ட் இல்ல, செம்மையா பசிக்குது. பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்லாம் வேண்டாம்.
இன்னைக்கு நம்ம தோசை சாப்பிடலாம். முடியாது முடியாது, எனக்கு பிரியாணி தான் வேணும். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, வாங்கி கொடுங்க மாமா, ப்ளீஸ். நான் உங்களுக்கு விளையாடுறதுக்கு என்னோட பெண்டன் டாய் கொடுக்கறேன், ப்ளீஸ். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு கடைக்கு போனோம்ல, அந்த கடைக்கு போலாம். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. இங்க இருங்கடா, நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆவுங்க, நான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறேன். டேய் பாத்து போங்கடா. ஹலோ, என்னப்பா? ஆ அப்பா, நானு பசங்களை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரேன். வெளியிலயா? இந்த நேரத்திலயா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வீட்லயே இருங்க. ஆ இங்க பக்கத்துல தான். எங்க? சாப்பிடறதுக்கு தான். ஹோட்டலுக்கா? சாப்பாடு தான் வீட்ல இருக்க. ஐயோ, இங்க இருக்கிற சாப்பாடு வாயில வைக்க முடியல, பசங்களுக்கு பசிக்குதான், எனக்கும் தான். உன்னால பசங்களை சமாளிக்க முடியுமா? ஆ நான் பாத்துப்பேன்ப்பா. சரி, ஹோட்டல்ல சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடணும், சரியா? பசங்களை அங்கங்க இழுத்து தெரியாத. லட்சுமி அக்காவ வீட கவனமா பாத்துக்க சொல்லு. சரிங்கப்பா, நான் சொல்லிடுறேன். ஸ்ருதி, அமிர்தா, வாங்க சீக்கிரமா கிளம்புங்க. அமிர்தா, ஸ்ருதி, சீக்கிரமா வாங்க. சண்டை போடாம சீக்கிரமா வாங்க. பசங்களோட யாரு முன்னாடி உட்கார வேண்டாம், எல்லாரும் பின்னாடி உட்காருங்க. வாங்க, அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருப்பீங்க. ஆ ஏறுங்க. ஏறு ஏறு. பாத்து ஏறுங்க. ஏறு. ஆ லக்ஷ்மிமா, வீட்டை பாத்துக்கோங்க. ஆ நீ வரும்போது ஒரு ஹார்ன் அடிப்பா, நான் உள்ளதான் இருப்பேன். ஆ சரி. வரும் வரும் வரும். ஆனா எனக்கு டாமஞ்சேரி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டாமஞ்சேரிய விட பெண்டன் தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல டாமஞ்சேரி தான் நல்லா இருக்கும், இல்ல பெண்டன் தான் நல்லா இருக்கும், இல்லையானா? வா, எனக்கு ஓகே. அந்த கொக்கரச் தான் பிடிக்கும். சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு டாமஞ்சேரி தான் பிடிக்கும். சண்டை போடாம இருக்கீங்களா எப்ப பார்த்தாலும்? எனக்கு பெண்டன். போன் வரது சுமாரு. ஆமா. பசங்களை பத்திரமா பாத்துக்கறல, வெளியில கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. இல்ல இல்ல, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு போன் பண்ணு. ஆ கூப்பிடுறேன். சரி பாத்துக்கோ. அந்த பெண்டன் இருக்குல்ல. ஏ நம்ம வந்துட்டோம், உதயசூரியா ஃபேமிலி ரெஸ்டாரன்ட். இன்னைக்கு எனக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் வேணும். இத பாருங்க, அங்க போயிட்டு சும்மா பிரச்சனை பண்ண கூடாது, புரியுதுல? ஆ சரி. முதல்ல நான் இறங்குறேன். ஓகே, இப்ப எல்லாம் இறங்குங்க. இறங்க இறங்க இறங்க. பாத்தி இறங்குடா. உள்ள போலாமா மாமா? ஸ்ரீகமல் வாங்க வாங்க, இந்த பக்கம் வா.
இதோபா ஸ்ரீகமல் போதும் இல்ல 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 நீ ரெண்டு சாப்பிட்ட இல்ல போதும் நிறுத்திக்கலாம் போதும் போதும் இல்ல இல்ல சீக்கிரம் தரங்க. ஏய் பாத்ரா. மாமா இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கலாம்ல. ரெண்டு சாப்பிட்டல்ல போதும். ஃப்ரைட் சாப்பிட்டா இவ்வளவு வெயிட் ஆவாங்களா? கது மூட போறேன் பாத்து. வீட்டுக்கு நிறுத்துங்க சரி போலாம் வாங்க வாங்க அப்படியே ரைட்டுக்கு ரைட்டுக்கு திருப்பி வாங்க அப்படி இப்படி இப்படி திருப்பி உள்ள வாங்க ஆ போதும் போதும் பாத்து போங்க அக்கா இந்த சினிமா பார்க்கணும்னா கண்ணாடி போட்டு தான பார்க்கணும் ஆமா அது வீட்டுக்கு திருப்பி போலாமா தெரியல இந்தாங்க மீதி வாங்க போலாம் சரி மாமா சீக்கிரமா வாங்க மாமா என் கண்ணாடி கொடுங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தருவேன் அண்ணா இந்தாங்க அஞ்சு பேர் ஸ்ரீகிருஷ்ணரு வேர்க்கடல பருப்பி சாப்பிடும் போது தொண்டையில சிக்கி இறந்துட்டாரு உண்மைதான்டா அதனால வேர்க்கடல பருப்பி சாப்பிடும் போது பாத்து சாப்பிடணும் புரிஞ்சுதா அம்மா எனக்கு பர்பி எல்லாம் பீஸ் பீஸா ஆக்கிட்டு தான் கொடுப்பாங்க அந்த பர்பிய ஸ்ரீகிருஷ்ணரும் பீஸ் பீஸா சாப்பிட்டிருந்தாருன்னு செத்திருக்க மாட்டாருல சும்மா கேள்வி கேட்கறத விட்டுட்டு வேலைய பாடுறா உனக்கு இருக்கிற சந்தேகம் இருக்கே ஸ்ரீ எங்க போனா இவன்
டேய் என்ன கண்ணாடி மட்டும் இருக்கு அண்ணா? ஒரு சின்ன பையன் இந்த பக்கம் வந்தானா? ச்சே, எங்க போயிருப்பான்? ஸ்ரீகமல், ஸ்ரீகமல்!